நமஸ்கார் இது என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பல மொழிகள்ல ஒரு மொழி பெங்காலி ஆமா வங்காள மொழியில நமஸ்கார் அப்படின்னா வணக்கம் அப்படின்னு அர்த்தங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட் சொல்லி ஆரம்பிக்கலாம் அது சொன்னவர் வந்து ஃபென்னி டோமிங் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பட் வித் அவுட் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க என்னங்க அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமா மனுஷந்தான் வந்து மனுஷனுக்காக மட்டும்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்கிரமிப்புகள் இந்த பாம்பு போடுறதா இருந்தாலும் சரி அர்பனைசேஷனா இருந்தாலும் சரி மாடர்னைசேஷன் அண்ட் போச்சிங் ஹண்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்ல மற்ற உயிரினங்களை வந்து அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற நோக்கத்தோட அவர் அந்த கோட் வந்து சொல்றாருங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற ரொம்ப என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் அண்ட் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் அண்ட் வேல்னரபிள் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறு ஸ்பீஷ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வந்து அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோஸ்ல போடுற எல்லா கண்டென்ட்டுமே நான் விக்கிபீடியா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே சர்ச் பண்ணிட்டு வந்து சொல்றது இல்லைங்க அது ரிலேட்டடான விக்கிபீடியாலேயே கீழே போய் பாத்தீங்கன்னா அதோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸும் நான் கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு அது சம்பந்தமான டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோல போடுறேங்க ஓகே வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் ஏன் அப்படின்றதுக்கான ரீசனையும் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க அதாவது அந்த ஜோ ஜியாகிரபி சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா பாத்திருப்பீங்க ஏன்னா ஏகப்பட்ட ஸ்பீஷியஸ் ஏகப்பட்ட பிளான்ட் ஸ்பீஷியஸா இருக்கட்டும் அனிமல் ஸ்பீஷியஸா இருக்கட்டும் இல்ல எதுவா இருந்தாலும் வந்து இந்தியா அப்படின்ற சப்கான்டினட்ல நீங்க நிறைய பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இந்தியன் சப்கான்டினட்ல நிறைய ஸ்பீஷியஸ்க்கு வந்து என்டேஞ்ச் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயுசிஎனால சொல்லிருக்காங்க ஐயூசிஎன் யாரு அப்படின்னு கேக்குறீங்களா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் சொல்லிட்டு ஐயுசிஎன் அதோட ஹெட் குவாட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குதுங்க அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த இந்தியாவில் இருக்கிற ஏகப்பட்ட ஸ்பீஷியஸ் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ரெண்டு வகையான ஸ்பீஷியஸ் வந்து என்டேஞ்சர் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா மிகவும் ஆபத்தான நிலைமைக்கு ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அதுவும் நம்ம டைனோசர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சா இல்லையா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் லிஸ்டட் அனிமல்ஸ் அப்படின்னு அவங்க கோட் பண்ணியிருக்காங்க அந்த ரெட் லிஸ்டட் அனிமலில் நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்குது தெரியாத நிறைய அனிமல்ஸ் இருக்குது அதுல இருந்து ஒரு ஆறே ஆறு பூச்சிகளை பூச்சிகள் மீன்கள் அந்த மாதிரியான சின்ன லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு எடுத்து இந்த வீடியோல போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்த அந்த லிங்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு என்னென்ன விலங்குகள் மொத்தமா இருக்குது இந்த விலங்குகள் இந்த பூச்சிகள் இந்த பறவைகளை வந்து நீங்க எங்க எங்க பாத்திருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மனுஷங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க இல்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருப்போம் ஆனா வந்து ஒரு பறவைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால அதோட இனமே வந்து நிறைய குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க இந்த பறவை அப்படிதான் இந்தியன் வல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் சொல்றாங்க இதோட பைனாமியல் நேம் பாத்தீங்கன்னா கிப்சஸ் இண்டிக்ஸ் இண்டிகஸ் அப்படின்ற வேர்டு எதுக்கு நோட் பண்றாங்கன்னா இது இந்தியாவில் இருக்கிற ஸ்பீஷியஸ் அப்படின்றதுனால இண்டிகஸ் அப்படின்னு நோட் பண்றாங்க இது வந்து இப்ப ரொம்ப கம்மியான தான் இருக்குது இந்தியால வந்து இது எந்தெந்த இடத்துல அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா சைடு வந்து இது நிறைய பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப அதனுடைய அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இதுக்கான அந்த கிட்னி ஃபெயிலியர் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து கை கால் மூட்டு வலி இல்ல இந்த ஷோல்டர் பெயின் நெக் பெயின் எல்லாம் வந்துருச்சுன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க டிக்ளோஃபினாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட் அது அது போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த நோயெல்லாம் எல்லாம் சரியா போயிடும் இந்த வழி எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த டிக்ளோஃபினாக்ல இருக்கிற தான் வந்து இதோட கிட்னி ஃபெயிலியர் ஆகி இந்தோட இந்த பறவையோட இனமே வந்து நிறைய அழிஞ்சு போயிருச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க பார்த்துக்கோங்க இண்டியன் வல்ச்சர் குண்டா இருக்கிற நண்பர்களை பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்போம் அந்த பாண்டா வந்து பாத்தீங்கன்னா சைனா சைடு தான் நிறைய இருக்குங்க அது வந்து மூங்கில சாப்பிடக்கூடியது அதே மாதிரி பாண்டா வந்து இருக்குது அதுக்கு வந்து அந்த நேம் ஐலரஸ் சொல்றாங்க அதோட ஸ்பெல்லிங் நான் இங்க உங்களுக்கு போட்டுறேன் அந்த ஐலரஸ் பல்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூட சொல்லக்கூடிய ரெட் பாண்டாவுமே வந்து மூங்கில சாப்பிடக்கூடியது ஆனா பாண்டாவோட சைஸ் ஜெயிண்ட் சைஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் இதனுடைய அழிவு எதனால நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வேட்டையாடுறாங்க அப்படின்றதுனால காட்டுவாசிகள் நிறைய வந்து இந்த படத்துல சித்தரிச்சு காட்டும் போதும் நீங்க பாத்திருப்பீங்க அதோட தலையில வந்து ஒரு அவங்களோட தலையில வந்து ஒரு நரி மாதிரி ஒரு விலங்கை வந்து மாட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆஹ் வயிற்றுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அந்த நரியோட தலை இங்க முன்னாடியும் அதோட வாள் இப்படி பின்னாடி தொங்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த காட்டுவாசிகள் வந்து நிறைய போட்டு பாத்திருப்பீங்க அதுதாங்க வந்து ரெட் பாண்டா இது என்ன சாப்பிடும் அப்படின்றத சொன்னேன் பேம்பு லீஃப் வந்து நிறைய சாப்பிடும் இந்தியா அண்ட் இந்தியா நேபால் ஒட்டுன சைடு இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து இந்த ரெட் பாண்டாஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து என்டேஞ்ச் ஸ்பீஷியஸ் லிஸ்ட்ல ஐயூசிஎன் வந்து கொடுத்துருக்காங்க போறது ஒரு பூச்சிங்க ஆமா கால் பூச்சி இதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகாக் மெட்டாலிக்கா இதோட பைனாமியல் நேம் வந்து சீலோதேரியா மெட்டாலிகா அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெட்டாலிக் ப்ளூல இருக்கும் மெட்டாலிக் ப்ளூல இருக்கிறது இல்லாமல் நம்ம மயில் இருக்கு இல்லைங்களா அந்த மயிலோட கலர்லேயே வந்து இந்த சிலந்தி பூச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஒரு ஸ்கேலோட சைஸ் இவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எந்த சைடு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா அதாவது சென்ட்ரல் சதன் ரீஜன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆந்திராலையும் இருக்கும் தமிழ்நாட்டிலும் நிறைய இடங்கள்ல இருக்குது ஆந்திரால எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருப்பதி ஃபாரஸ்ட் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சிலந்திகளை வந்து நான் ஒரு ஒரே ஒரு வாட்டி பாத்திருக்கிறேன் எத்தனை பேர் தெரியாது அந்த சிலந்திகள் வந்து அங்க நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது வந்து இப்போ கிரிட்டிக்கல்லி என்டேஞ்ச் ஸ்பீஷியஸா இருக்குது அதோட அளவுகளும் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் மேல் இருக்குது இல்லைங்களா அந்த சிலந்தில மேல் வந்து மூணுல இருந்து நாலு வருஷத்துக்குள்ள செத்து போயிருமா ஆனா பீமேல் மட்டும் வந்து பதினஞ்சுல இருந்து பதினேழு வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரீசன்னாலேயே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருது இது அழியற ரீசன் வந்து அதோட ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் வந்து சரியில்லாததுனால அப்படின்னு சொல்லிட்டு ஐயுசிஎன் வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு பைனாமியல் நேம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அணில் வந்து நான் நேரில் பாத்திருக்கேன் நான் சபரிமலா யாத்திரா போகும்போது ஒரே ஒரு டைம் பார்த்துருக்குறேன் இந்த அணிலோட நேம் என்ன அப்படின்றது எனக்கு இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீல்கிரீஸ்ல வந்து இந்த அணில் வந்து நிறைய காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதோட ப்ராப்ளமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோசிஎன்ல ஒரு ஆய்வு வந்து இப்போ ரீசென்ட்டா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததா பார்க்க பார்க்க போற ஒரு பறவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரிய சொந்த இடமா கொண்டதுங்க ஆமா அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த வல்ச்சருக்கு மட்டும் வந்து பேரு கிங் வல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு நேம் வந்து பாண்டிச்சேரி வல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க கிங் வல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இது பாக்கிறதுக்கே ரொம்ப கம்பீரமா இருக்கும் அப்படின்றதுனால தாங்க இதோட தலை வந்து ரெட் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிங் வல்ச்சரோட அழிவுக்கு காரணமுமே வந்து அதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஃபாரஸ்டில் இது நிறைய வேட்டையாடி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இதோட அந்த கிளாஸ் இருக்கு இல்லைங்களா கால் நகங்கள் அதை வச்சு ஏதோ சம்திங் அவங்க ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேல போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல்

இது கங்கையில மட்டும் இல்லாங்க பிரம்மபுத்ரா அந்த மாதிரி ரிவர்லயும் நிறைய இருக்குதான் எப்பயுமே ஷார்க் அப்படின்னாலே அதோட நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எங்க வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் வாட்டர் அதாவது சால்ட் வாட்டர் கடல் தண்ணியில வந்து வேலை செய்யாது பியூர் வாட்டர்ல தான் நிறைய வேலை செய்யும் ஆனா இந்த ஷார்க் வந்து பிரம்மபுத்ரா பங்களாதேஷ் சைட்ல இருக்கிற பிரம்மபுத்ரால இருந்து இந்தியன் ஓஷனுக்கு வந்து அதனுடைய ரீப்ரொடக்டிவ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து பிரம்மபுத்ராக்கே பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இடத்துக்கே இது வந்து திரும்பி போயிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த மாதிரி பல ஸ்பீஷஸ் வந்து நம்ம இந்தியால இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு சேர்ந்த பல இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு சேர்ந்த பல ஸ்பீசியஸ் அழியக்கூடிய நிலைமையில இருக்கிறத நம்ம கண்ணால பாக்குறோம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் சின்ன வைங்க இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து ஊரடங்கு நேரத்துல நிறைய புது புது பறவைகள் வர்றத வந்து இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி பேஸ்புக்கா இருந்தாலும் சரி நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு அதை போடுறீங்க ஓகே அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இல்ல ஃபுட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருங்க அந்த மாதிரி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் வந்து நிறைய வந்து இப்போ ஊருக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற நியூஸையும் வனத்துறையினர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட சஜஷன் என்னென்ன இதுல இருக்கிற நீங்க ஏதாச்சும் ஒரு விலங்குகளோ இல்லை பறவைகளோ அதை நீங்க நேரில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முடிக்க போறோம் தன்யவாத் இதுவும் வந்து வங்காள மொழி தாங்க அதாவது பெங்காலியில வந்து தன்யவாத் அப்படின்னு சொன்னீங்கன்னா நன்றி அப்படின்றதுக்கு பொருள் அவங்க எப்பயுமே வந்து சாதாரண ஹிந்தியவே வந்து ஓவோட ப்ரொனன்சேஷன் அதிகமாக வச்சு பேசுவாங்கங்க நன்றி